உயிர் நோக்கன்றது நம்ம உடல், நம்ம மனம், நம்ம உணர்ச்சி, நம்ம சக்தி, இதுக்குள்ளே இருக்க ஐப்புலங்கள் நம்ம நன்மைக்காக செயல்படுற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி. சத்குரு அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ஈஷா உயிர் நோக்கம் 3 நாட்கள் 2 மணி நேரம் நடத்தப்படும் ஓர் எளிய யோக வகுப்பாகும். இதில் யோக பாதை எனும் யோக பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டி ஓட்டணும்னா உடம்பெல்லாம் வலி எடுக்குது. அது மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு வலி சரியாகுது, அப்புறம் வந்து திரும்ப வலி எடுக்குது. அது நிரந்தர தீர்வு என்ன? உடல்ல பாதிப்பு வந்துருச்சுன்னா வேறு எதுலேயும் கவனம் இருக்காது. உங்களுக்கு உடலில் ரொம்ப பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எது எது உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரியமாக வச்சுருக்காங்களோ, உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை, உங்கள் வீடு, உங்கள் வேலை, எதுலேயும் கவனம் இருக்காது. எது எது வேண்டாம் போடான்னு ஆகிடும். உடலுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது உங்கள் மேலே. அது நம்ம ஆள்மையில் வச்சுருந்தா தான் அது ஒரு நல்ல கருவி. அதோடைய ஆள்மையில் சிக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி பாதிப்பு. அதனால ஆரோக்கியன்றது அடிப்படை. இது ஆரோக்கியன்றது அதை பற்றி காம்ப்ரமைஸே கிடையாது. ஆரோக்கியமாக இருக்க முடியலன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இந்த பயிற்சி செய்வதன் மூலம் கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி போன்ற உடல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குணமடையவும் வராமல் தடுக்கவும் இயலும். மேலும் இப்பயிற்சி மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறவும், உறவுகளில் மேம்பாடு அடையவும் மற்றும் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கவும் செய்கிறது. யோக நமஸ்கார் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு, பட் அந்த இதுலேயே ரொம்ப ஆழமாகவும் போக முடியும். இது உணர்வுபூர்வமாக பார்த்தா ஸ்பைனுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணாலே எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ இது பண்ணதுக்கப்புறம், எனக்கு யோக நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதிக நேரம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை, ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது, ஃபீல் ஆகுது. சர்ஜரி பண்ணணும் அந்த மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த உயிர் நோக்கம் வகுப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பயிற்சி தொடர்ச்சியாக பண்ண எனக்கு இந்த பேக் பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் தெரிஞ்சுது. ப்ராக்டிஸ் பண்ண 4 அடைவில் பார்க்க முடிஞ்சுது. என்னோடய எதிர்பார்ப்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் கூடையும் குழந்தைங்க கூடையும் நான் இருக்கிறதே ரொம்ப ஆனந்தமாக இருக்க முடிஞ்சுது. ஸோ என் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியானோ என் லைஃபே ஆனந்தமாக இருக்க மாதிரி ரொம்ப மாற்றமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். இது அட்டன் பண்ணி ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம்லாம் என்ன தோணுச்சுன்னா, எல்லா உயிருக்கும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத அந்த கிளாஸில் நான் அட்டன் பண்ணி அவர் சொன்ன தாட் இல்லை, அதை நானாக உணர ஆரம்பித்தேன். எல்லா உயிரையும் மதிக்கணும், அதை அகங்காரம் காட்டக்கூடாதுங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களில் எவ்வித மாற்றமும் தேவையில்லை. இப்பயிற்சி ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வாய்ப்பாக உள்ளது. மேலும் இப்பயிற்சி உங்களுக்கு அருகாமையில், அதாவது உங்கள் குடியிருப்பு பகுதியிலோ, அலுவலகத்திலோ, தொழில் மையங்களிலோ நீங்கள் விரும்பும் நேரங்களில் கற்றுத்தரப்படுகிறது. இது எல்லார் வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களில் ஒருத்தர் கூட ஒரு சொட்டு ஆன்மீகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாடுன்றது உயிர் நோக்கமாக வாழ்கிற மாதிரி ஒரு புரட்சி நாம் உருவாக்கிட்டா இது நம்ம நன்மைக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டு ஆகிடும். தமிழ்நாடு